சட்டப்பேரவையில் கள்ளக்குறிச்சி விவகாரத்தை இன்றும் எழுப்ப எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டிருக்கின்றன. இதன் காரணமாக தற்போது அதிமுக எம்எல்ஏக்கள் கருப்பு சட்டை அணிந்து பேரவைக்கு வருகை தந்திருக்கின்றனர். கள்ளக்குறிச்சி விவகாரத்தை விவாதிக்க வேண்டும் என்று கூறி அதிமுகவினர் நேற்று சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்த நிலையில் கேள்வி நேரத்தை ஒத்திவைத்துவிட்டு விவாதிக்க வேண்டும் என்று அதிமுக தரப்பில் வலியுறுத்தப்பட்டது. அதற்கு நேரமில்லா நேரத்தில் விவாதிக்கலாம், அதற்கு சபாநாயகர் அனுமதி வழங்குவார் என்று தெரிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது உடனடியாக விவாதிக்க வேண்டும் என்று அதிமுகவினர் கோரியதன் காரணமாக அமளி ஏற்பட்டது. இதன் காரணமாக அவையிலிருந்து அவர்கள் வெளியேற்றப்பட்டார்கள். இந்த நிலையில் தற்போது இன்றும் கருப்பு உடை அணிந்து அதிமுகவினர் பேரவைக்கு வந்திருக்கின்றனர். விவரங்களுடன் நேரமைய சிறப்பு செய்த தமிழரசி, தமிழரசி விவரம் என்ன? சட்டப்பேரவையில் இன்று மானிய கோரிக்கை மீதான இரண்டாம் நாள் விவாதம் காலை 9:30 அளவில் துவங்குகிறது. இன்றும் காலை மற்றும் மாலை என இரண்டு அவைகளாக சட்டப்பேரவை நடைபெற இருக்கிறது. காலை நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை மற்றும் ஊரக வளர்ச்சி உள்ளாட்சித்துறை மீதான மானிய கோரிக்கை விவாதம் நடைபெறுகிறது. அதனைத் தொடர்ந்து மாலை வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை, கால்நடை பராமரிப்பு, மீன்வளம் மற்றும் மீனவர் நலன், பால்வளம் ஆகிய துறைகள் மீதான மானிய கோரிக்கை விவாதம் நடைபெற இருக்கிறது. நேற்றைய தினம் சட்டப்பேரவையில் கள்ளக்குறிச்சி விவகாரம் பெரும் ஒழித்தது. இந்த நிலையில் நேற்று அதிமுக உறுப்பினர்கள் கருப்பு சட்டை அணிந்து பேரவைக்கு வந்து கள்ளக்குறிச்சி விவகாரம் தொடர்பாக கேள்வி எழுப்பி அவையை புறக்கணித்து சென்றனர். இந்த நிலையில் இன்றைய தினமும் அதிமுக உறுப்பினர்கள் கருப்பு உடை அணிந்து சட்டப்பேரவைக்கு வந்திருக்கின்றனர். அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கருப்பு அடை வந்திருப்போது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர் பி உதயகுமார் மற்றும் அதிமுக உறுப்பினர்கள் அனைவரும் இன்றைய தினமும் கருப்பு உடை அணிந்து வந்திருக்கின்றனர். கள்ளக்குறிச்சி விவகாரம் தொடர்பாக சார் வணக்கம். சார், இன்னைக்கும் கருப்பு உடை அணிஞ்சு வந்திருக்கீங்க, இன்று இந்த கள்ளக்குறிச்சி விவகாரம் எப்படி சட்டப்பேரவையில் எதிர்கொள்ளும்? அது மாண்புமிகு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் அறையில் ஆலோசனை நடைபெற்று அவருடைய ஆலோசனைப்படி தொடர் நடவடிக்கைகள் தொடரும். அதாவது எதிர்க்கட்சி தலைவர் சட்டமன்றத்தில் அவருடைய அறையில் தற்போது ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். அந்த ஆலோசனையின் இறுதியில் இன்றைய தினம் இந்த விவகாரத்தை எவ்வாறு எழுப்புவது, சட்டப்பேரவையில் எழுப்புவது என விவாதித்து முடிவு செய்யப்பட்டு அதன்படி இன்றைய தினம் அதிமுகவின் செயல்பாடுகள் அமையும் என அதிமுக உறுப்பினர்கள் தெரிவிக்கின்றனர். தேவப்பிரியன், தமிழ்நாடு சட்டப்பேரவை மூன்றாவது நாளாக இன்று கூடக்கூடிய நிலையில் தற்போது எதிர்க்கட்சி சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் கருப்பு சட்டை அணிந்து அவைக்கு வருகை தந்திருக்கின்றனர். தலத்தகவலை கொடுத்த தமிழரசி, தகவலுக்கு நன்றி.